தத்்புருஷாயத்மகே பக்கரதுதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரேஷோதயா பூவும் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவகிரக கிரக முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ தெரிசிக்சி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன செஞ்சால் அதிர்ஷ்டம் வரும் அப்படிங்குற சுருக்கமான கேள்வி தான் நிறைய பேருக்கு எதிர்பார்ப்பான கேள்வி இறந்துட்டு இருக்குது நிறைய பேர் என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வியும் எப்படி தான் நிறைய பேர் என்னை சந்திக்கும் பொழுது சார் ஒரே ஒரு நிமிஷம் ஒரே ஒரு கேள்வி பர்சனலாக கேட்கணும் கேட்கலாமான்னு கேட்பாங்க என்ன அப்படின்னு கேட்டோம்னா

காலம் வந்து இருக்கிற நேரம் பத்தாமல் இருக்கிறனால ஒவ்வொருக்கும் உழைப்பு உழைப்பு அப்படிங்கிறத விட உழைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இருந்தால் கூட அந்த உழைக்கிறதுக்கான நேரமே பத்தாமல் இருக்குது உழைப்பு போதாமல் இருக்குது உழைக்கிறதுக்கு நாம் ரெடியாக இருந்தால் கூட உழைக்கிறதுக்கு நேரம் பத்தலை அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய காலம் வந்துகிட்டு இருக்குது அப்படி இருக்கிற இந்த காலத்தில் வந்து சீக்கிரமே அதிர்ஷ்டம் கிடைக்கணும் அதுக்கு அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் அப்படிங்கிறத விட எதை செஞ்சால் அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு ஒரு சுருக்கமான கேள்விதை நிறைய பேர் கேட்குறீங்க எதிர்பார்ப்போட பொதுவாக அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நீங்கள் இதை செஞ்சால் அதிர்ஷ்டம் வரும் அதை செஞ்சால் அதிர்ஷ்டம் வரும்னு கிடையாதுங்க உங்களுடைய ஜாதகத்தில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயம் இருந்தது அப்படின்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிற யோகம் இருந்தது அப்படின்னா அந்த அதிர்ஷ்டம் அதுவாக வரும் வர வேண்டிய வயசில் வர வேண்டிய நேரத்தில் அதனால் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் இருந்துருக்கணும் அப்படிங்கிறத பொதுவான விதி அதே மாதிரி அதிர்ஷ்டம் வருவதற்கு வேறு ஏதாவது வழி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஜாதகத்தில் உள்ளபடி உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் எட்டி பார்க்குறதுக்காகத்தான் ஜாதகத்தை பார்த்து எந்த வயசில் அதிர்ஷ்டம் வருது அந்த அதிர்ஷ்டம் எந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு யோகத்தை கொடுக்குது அந்த அதிர்ஷ்டத்தின் மூலமாக நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு வாழ முடியும் அல்லது அந்த அதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்களுடைய ஆயுள் முழுவதும் நல்லா இருக்க முடியுமா அல்லது அந்த அதிர்ஷ்டம் அஞ்சு வருஷமாக பத்து வருஷமானு தீர்க்கமாக திவ்யமாக தெளிவாக உறுதியாக தெரிஞ்சிக்க முடியும் ஜாதகப்படி இது பொதுவாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அது வர வேண்டியது இல்லைங்க உங்களை சுற்றியே ஒவ்வொரு மனுஷால சுற்றியும் அதிர்ஷ்டம் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத யதார்த்தம் அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியை வந்து சரியான வகையில் முயற்சி எடுக்கிறது சரியான வகையில் வந்து இருக்கிற தொழிலை வந்து சரியான வகையில் கவனிக்கிறது செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற விஷயத்தை அந்த பழமொழியை வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம வந்து கடைப்பிடிக்கிறது கட்டின வீட்டுக்கு வாஸ்து பார்க்குறத விட வாழ்கிற வீட்டில் வந்து நீங்கள் வந்து இருக்கிற பொருளை வந்து வாஸ்து படி வைக்கிறேன் அப்படிங்கிறத விட அந்த பொருளை வந்து மதிக்கிறது ஒவ்வொரு பொருளையும் மதித்து நடந்தீங்கனாலே அதுவே பெரிய வாஸ்து அந்த ஒவ்வொரு பொருளையும் மதிக்கும் பொழுது கடவுளுடைய அருள் அந்த பொருள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குங்கிறது நீங்கள் வாழ்க்கையில் வந்து வளர வளர தெரிஞ்சுக்க முடியும் அதனால இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வர்றதுக்கு என்னென்னமோ பண்ணி பார்த்தோம் வரல அப்படிங்கிறதுக்கு நான் சொல்லக்கூடிய பதில் வந்து அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நல்லவராக இருந்தாலும் கெட்டவராக இருந்தாலும் அதிகாரம் உள்ளவராக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் அரசனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்துட்டு இருக்குது And the அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது அந்த கோயில் இருக்குது இந்த கோயில் இருக்குது இந்த நீர்நிலையில் இருக்குது இந்த கஜனாவில் இருக்குது இந்த பணப்பட்டியல் இருக்குது அப்படிங்கிறத விட அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்கள் கூடவே இருந்துகிட்டு இருக்குது இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற அமைப்பில் வந்து எல்லா இடங்களிலும் அதிர்ஷ்டம் இருந்துகிட்டு இருக்குது அந்த அதிர்ஷ்டம் உங்களை சுற்றியே இருந்துகிட்டு இருக்குது உங்களை சுற்றி உள்ள அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான தான் ஆன்மீகம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய அளவு நன்மை கிடைக்கணும் அப்படின்னா அது அது வந்து உங்களுக்கு தான் உங்கள் வாழ்க்கையில் வந்து உழைப்பு நேர்மை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தானம் தர்மம் ஆன்மீகம் வழிபாடு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நமக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்குது அந்த வகையில் வந்து நம்மளை சுற்றியே இருக்குதுன்னு எப்படி சொல்கிறீங்க சார்னு ஒன்று நீங்கள் உங்களுக்கு கேள்வி மனசில் வந்தது அப்படின்னா பொதுவாக இந்த கிராமத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு காலத்தில் வந்து ஒரு கிராமத்தில் வந்து தொடர்ந்து மழை பெஞ்சு அந்த கிராமத்தில் வந்து பெரிய வெள்ளம் வந்து பெரிய வெள்ளம் வரும் பொழுது அந்த ஊரில் உள்ளவங்கெல்லாம் வந்து ஓடி போய் மரத்தில் ஏறுறது அல்லது வேறு எங்கேயாவது வந்து இந்த ஊரை விட்டு அடுத்த பக்கம் போடுறது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து தற்காப்புக்காக எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து ஒருவர் வந்து மரத்து மேலே ஒரு சிறிய மரத்து மேலே ஏறி உட்காந்துருக்காராம் அப்போ வந்து இன்னொருவர் வந்து பெரிய மரத்தில் உட்காந்துக்கிட்டு சொல்கிறாராம் வெள்ளம் பெருசாக வந்துட்டு இருக்குது வர வர தண்ணி அதிகமாகிட்டு இருக்குது இந்த தண்ணீர் ஆற்று வெள்ளம் கம்மியாக இருக்கும் பொழுது ஆற்று வெள்ளம் இல்லை காற்றாற்று வெள்ளம் வருது ஊருக்குள்ளே அப்படி வெள்ளம் இந்த மாதிரி கம்மியாக தண்ணி வர ஆரம்பிக்கும் பொழுதே கம்மியான நீர் வரும் பொழுது அளவான நீர் வரும் பொழுது நம்ம இறங்கி நம்ம வேறு ஊருக்கு தப்பிச்சு போயிடலாம் அல்லது வேறு இடத்துக்கு தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு ஒருவர் சொல்கிறார் ஆனால் இன்னொருவர் என்னங்கிறாரு நான் ஆன்மீக பக்தி உள்ளவன் வந்தவன் என்னை காப்பாற்றுவார் என்ன வெள்ளம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் எனக்கு கடவுள் இருக்கிறாரு நான் கடவுளை நம்புகிறேன் கடவுள் காப்பாற்றுவார்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டாரான் ஆனால் இன்னொருவர் வந்து கண்டிப்பாக என்ன கடவுள் காப்பாற்றுமே இருந்தால் கூட வரக்கூடிய நிலைமை வரக்கூடிய நீரினுடைய அளவு அந்த வரக்கூடிய தண்ணீருடைய இந்த வெள்ளமெல்லாம் பார்க்கும்பொழுது பயமாக இருக்குது அதனால் கண்டிப்பாக நம்ம அடுத்த இடத்துக்கு போயிடலாம் தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லி இவர்கிட்ட எவ்வளோ சொல்லி பார்த்துட்டு இவர் வராதனால அவர் தப்பிச்சு அடுத்த இடத்துக்கு போயிடுறாரு அதுக்கப்புறம் மழை பெய்ய பெய்ய வெள்ளம் வர வர அதை வெள்ளம் அதிகமாக வந்து வந்து கடைசியில் வந்து இவருடைய அதாவது ஆன்மீகத்தை நம்புறேன் நான் சாமி கும்பிட்டு இருக்கிறேன் சாமி காப்பாற்றணும்னு யார் பேசினாரோ அவரையும் சேர்த்து அந்த வெள்ளம் அடிச்சிட்டு போயிடுது அப்போ அவர் கேட்குறாரு ஏன் சாமி நான் உங்களைத்தானே கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன் உங்களைத்தான் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன் உங்களை மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தேன் என்னையே வந்து வெள்ளம் வந்து இந்த மாதிரி வந்து என்னை அடிச்சிட்டு போய் எனக்கு ஏன் துன்பத்தை கொடுத்தது அதாவது எதுவுமே இல்லாமல் அவங்கவுங்க அங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்தாங்க அவங்களாம் தப்பிச்சுக்கிட்டாங்க உங்களை மட்டுமே உலகத்தில் நம்பி உள்ள எனக்கு ஏன் இந்த துன்பம் வந்தது இந்த மாதிரியான ஒரு நேர் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஏன் வந்ததுன்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்குறாரு அப்போ கடவுள் சொல்கிறாரு அதாவது ஒரு துன்பம் இன்பம் வரும்பொழுதோ ஒரு கஷ்டம் வரும்பொழுதோ அல்லது ஆகாத நேரம் வரும்பொழுதோ போதாத காலம் வரும்பொழுதோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் மறைமுகமாக தெரியப்படுத்துவே ஒன்று அதே மாதிரி அந்த தெரியப்படுத்தின அந்த நேரத்தில் வந்து ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்வேன் நான் வந்து நேரில் வந்து காட்சி தராமல் இருந்தால் கூட நீ தவம் இருந்து பிரார்த்தனை இருந்து விரதம் இருந்து என்னை பார்க்கணும்னு நினைக்கிறத விட உனக்கு கஷ்டம் வரும்பொழுது நீ எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் சரி நீ தவம் இருக்க வேண்டாம் பிரார்த்தனை பண்ண வேண்டாம் வேண்டுதல் வைக்க வேண்டாம் விரதம் இருக்க வேண்டாம் மானுடனாக பிறந்த ஒரே காரணத்துக்காக இந்த பிரபஞ்சத்தில் வந்து நீயும் இந்த களி அதிகாரத்தில் வந்து வாழக்கூடிய நிர்பந்தம் இருந்ததுனால உன்னை படைச்ச பாவம் எனக்கு இருந்ததுனால உன்னை காப்பாற்ற வேண்டிய விதியும் எனக்கு இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் நான் நேரில் வர முடியாமல் இன்னொருவர் மூலமாக உனக்கு வந்து வெள்ளம் அதிகமாக வருது தப்பிச்சு போகணும்னு நம்ம சொன்னோம் நீ வந்து கேட்க மாட்டாமல் இதே இடத்துல உட்கார் பொழுது வெள்ளம் அதிகமாக வரும் பொழுது ஏன்னா வெள்ளம் அதிகமாக வருவது அதோட விதி தண்ணீரோட விதி என்ன அதிகமாக வரும் பொழுது எதுவாக இருந்தாலும் பெரிய பாறாங்கல்லாம் இருந்தால் கூட அடிச்சிட்டு போயிடும் அது தண்ணீரோட விதி பிரபஞ்சத்தில் அந்த விதியை நம்ம மாற்ற முடியாது ஆனால் உன்னை காப்பாற்றக்கூடிய விதிக்கு நான் முதலே சொல்லியிருந்தேன் நீ கேட்கல அதனால் இதுலேருந்து என்ன தெரியுது செய்யுது அப்படின்னா கடவுள் அப்படிங்கிறது வாழைப்பழத்தை வாங்கி கொடுப்பார் ஆனால் உரிச்சு வாயில் வைக்க மாட்டார் நாம தான் உரிச்சு சாப்பிடணும் அந்த முயற்சியாவது எடுக்கணும் அப்படின்னு நல்ல புரியுதா அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நாம தான் முயற்சி பண்ணணும் சும்மா உட்காந்துட்டு மந்திரம் சொல்கிறேன் மந்திரம் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறோம் பண்ணிட்டு இருக்கிற விட வாழ்க்கையில் முயற்சி அப்படிங்கிறது வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க அந்த முயற்சியை வந்து சரியான வகையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு தத்துவத்தை பக்குவத்தை ஆன்மீகம் கொடுக்கும் அந்த ஆன்மீகத்தின் மூலமாக முயற்சி செஞ்சுட்டு அந்த முயற்சி பலன் கொடுக்கக்கூடியது ஏன் செஞ்ச முயற்சி பலன் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய அதே முயற்சியை ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படி செய்யும் பொழுது நீங்கள் செஞ்ச முயற்சிக்கு உண்டான பலன் உங்களுக்கே கிடைக்க வைக்கக்கூடிய அமைப்பு தான் ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் யாரும் மறந்துட வேண்டாம் அந்த வகையில் நீங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கண்டிப்பாக முயற்சி செய்கிறீங்க அப்படிங்கிறத விட எதை செஞ்சால் அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னா செய்வதை சரியாக செய் அதாவது செய்வதை திறந்த செய்யு சொல்கிறாங்க இல்லையா செய்யக்கூடிய செயலை வந்து சரியாக செய்யும் பொழுது சரியான நேரத்தில் செய்யும் பொழுது முறையான உங்களுக்கு ஆன்மீக சம்மந்தப்பட்ட வகையில் முறையான ஒரு விஷயங்கள் தெரியும் பொழுது அதை நீங்கள் சரியாக அப்படின்னா இந்த உலகத்தில் உங்களை தேடியும் அதிர்ஷ்டம் வரும் எங்கேருந்து வருது உங்களை சுற்றி உள்ள அதிர்ஷ்டம் உங்களை சுத்தி வீசுகிற காத்து உங்கள் மேல் படக்கூடிய உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய கரணங்கள் கொடுக்கும் அப்படின்னு இந்த பஞ்சாங்கத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை ஒரு சில தருணங்களில் அந்த கரணம் தான் உண்மையான விதியாக இருக்குது அதனால் யாராக இருந்தாலும் இந்த நேரம் ராகு காலமாக இருக்குது முயற்சி பண்ண வேண்டாம் நினைக்க வேண்டாங்க எமகண்டமாக இருந்தாலும் ராகு காலமாக இருந்தாலும் ஏறுக்கு மாறான காலமாக இருந்தாலும் உங்களுடைய முயற்சியில் நீங்கள் கைவிடாமல் பண்ணிக்கிட்டுருங்க அந்த முயற்சி கண்டிப்பாக அதிர்ஷ்டம் வரும்பொழுது கண்டிப்பாக உங்களை காப்பாற்றும் அடுத்த நிலைமைக்கு உங்களை கொண்டு போகும் ஏன் அடுத்த நிலைமை அப்படிங்கிறத விட அதிர்ஷ்ட நிலைமைக்கு கொண்டு போகுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷால் யாது கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்